Hi friends, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 5th month pregnancy பத்தி தான். Pregnancyோட செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இரண்டாவது மாதம் தான் வந்து அஞ்சாவது மாதம். 18 weeksல இருந்து 21 weeks குள்ள இருக்குிறது தான் வந்து அஞ்சாவது மாதமா கன்சிடர் பண்ணுவாங்க. அஞ்சாவது மாதம் பேபியோட டெவலப்மென்ட், அம்மாக்களோட மாற்றம், கவனிக்க கூடிய விஷயம், அப்புறம் எடுக்க கூடிய ஸ்கேன் டெஸ்ட் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு மை ட்ரீம் ஸ்ரீ சேனல். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5th monthல பேபியோட டெவலப்மென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 10 இன்ச் நீளமும் 140 லிருந்து 300 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும். கரு வந்து ஒரு பெரிய பனானா சைஸ்ல இருக்கும். பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டா உருவாகி இருக்கும். பிரெயினோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். சவுண்ட் கேட்கும் போதும் டச் பண்ணும்போதும் பேபி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கின் மேலே வந்து ஒயிட் கலரில் ஒரு வேக்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பேபியோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நேம் வந்து வெர்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் ஃபுல்லாக குட்டியாக முடி வளர ஆரம்பிக்கும். இவ்வளோதான் ஃபிஃப்த்து மந்தில் பேபியோட டெவலப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அம்மாக்களோட சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். வயிறு வந்து பெருசாகிட்டே இருக்கும். வயிறு பெருசாகிறதுனால வெயிட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தொப்புள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். யூட்ரஸ் வந்து பெருசாகிறதுனால வயிறோட சைட் பொசிஷனும் லோவர் அப்டாமினும் ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஃபீல் இருக்கும். இந்த மந்தில் வயிறில் வந்து அரிப்பு ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் மாய்ச்சரைசர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. அரிப்பு வர்றது கொஞ்சம் சரியாகும். பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து இந்த மந்தில் கவனிச்சிட்டே வாங்க. சவுண்ட் கேட்கும் போதும் நீங்கள் டச் பண்ணும்போதும் பேபி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ பேபிக்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. பாட்டி கேட்கலாம். அடிக்கடி வயிறு டச் பண்ணும்போது பேபிக்கும் அம்மாக்கும் இடையே ஒரு அட்டாச்மெண்ட் வரும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காதீங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காதீங்க. நின்றுட்டே வேலை செய்யாதீங்க. கால் மேலே கால் போட்டு கண்டிப்பாக உட்காரக்கூடாது. யூட்ரஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாயிடும். ஒரு 30 மினிட்ஸ் வந்து டெய்லி நடக்க பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாக நடக்க வேணாம். வலுக்கிற செப்பல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மந்தில் ப்ளீடிங் இல்லை ஸ்டொமச் பெயின் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். தொப்புளுக்கு கீழே ஒரு டார்க்காக ஒரு லைன் இந்த மந்தில் வர ஆரம்பிக்கும். அது வந்து நார்மல் தான். ஸ்லீப்பிங் பொசிஷனில் இந்த மந்த் ரொம்ப கவனம் தேவை. கண்டிப்பாக லெஃப்ட் சைடு தான் படுக்கணும். மல்லாக்க படுக்காதீங்க. அப்படி படுத்திங்கன்னா தொப்புள் கொடி வந்து பேபி கழுத்தில் சுற்றிக்கும்னு சொல்லுவாங்க. கேர்ஃபுல்லாக எந்திரிச்சு உட்காருங்க. தண்ணி வந்து நிறைய குடிக்க ஆரம்பிங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வெண்ணெய் தயிர் எடுத்துக்கோங்க. டாக்டர் கொடுத்துருக்க டேப்லெட்ஸ்லாம் கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த மந்தில் செக்அப்ஸ் என்னென்ன அப்படின்னா வழக்கம் போல் பிபி வெயிட்லாம் செக் பண்ணுவாங்க. வயிறை தொட்டு பார்த்து பேபி மூமெண்ட்ஸ் பொசிஷன் சைஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த மந்தில் தான் அனாமலி ஸ்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேன். பேபிக்கு என்னென்ன குறைபாடு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்பைனல் கார்டு, எலும்பு, இதெல்லாம் ஆர்கான்ஸும் பேபிக்கு கரெக்டாக கவர் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. ஹார்ட் வால்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு பார்ப்பாங்க. கை கால் விரல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த மந்தில் பிளசண்டா பொசிஷன், அம்யூனோட்டிக் ஃப்ளூட் லெவல், அம்பிளிக்கல் ஃபோர்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பிரெயின் பொசிஷன்லாம் பொசிஷனில் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. யூட்ரஸில் ஆல்ரெடி ஃப்ளூயிட் இருக்கிறதுனால ஸ்கேனுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் 5th month pregnancy. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.